நண்பர்கள், அன்பான வணக்கம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான மூச்சு பயிற்சியை நம்ம பார்க்கலாம். பிராணாயாமம் என்பது பிராணம் என்றால் மூச்சு, யாமம் என்றால் பயிற்சி. ஸோ மூச்சு பயிற்சி மூலமாக உடலில் ஆக்சிஜனை அதிகப்படுத்துவதனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த முடியும். இது சித்தர்கள் மகாபுருஷர்கள் கண்ட உண்மை. இது ஒரு மெய்ஞானம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது எதுக்காக அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் வீட்டில் இருக்கிற நம்ம எல்லோருமே அமைதியாக ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுது, காலையிலையும் மாலையிலையும் ஒவ்வொரு பயிற்சியும் ஒரு 10 தடவையாவது நம்ம செய்து போனால் 3 எளிமையான பயிற்சிகள் நம்ம செய்ய போகிறோம். முதல்ல வந்து பஸ்திரிக்கான்னு சொல்லக்கூடிய பயிற்சி, அடுத்து கபாலபதி, அதுக்கு அடுத்தது அனுலோமா விலோமான்னு சொல்லக்கூடிய ஒரு பக்கத்துலேருந்து மூச்சு எடுத்து ஒரு பக்கம் விடுறது. இந்த 3 விதமான பயிற்சி மூலமாகவே உடலில் தேவையான ஆக்சிஜனை அதிகப்படுத்துவதனால தான் லங்ஸ் கெப்பாசிட்டி வந்து எப்போ அதிகமாகுதோ, நம்மளுடைய நுரையீரல் எப்போது ஃபுல்லாக காற்று வந்து சுருங்கி விரியுதோ, அப்போ முழு உடலுக்கும் தேவையான ஆக்சிஜன் வந்து எடுத்துக்கொள்ளப்படும். இன்னைக்கு மூச்சு விடுறதுல ஒரு பிரச்சனையால் தான் உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து எல்லா செல்களுக்கும் போய் சேர்றதில்லை. ஸோ அப்போ வந்து பிராணாயாமம் எதுக்காக அப்படின்னா, ஆக்சிஜன் முழுமையாக கிடைக்கும், லங்ஸ் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகி அதனால் சுருங்கி விரிவதன் மூலமாக உடலுக்கு தேவையான சக்தி எனர்ஜி நமக்கு கிடைச்சிட்ருக்கோம். ஸோ மூச்சு பயிற்சி மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த முடியுங்கிறது விஞ்ஞானபூர்வமான உண்மை தான். இதை நம்ம 3 எளிமையான பயிற்சி மூலம் செய்யலாம். இப்போ முதல்ல நாம் பஸ்திரிக்கான்னு சொல்லக்கூடிய பயிற்சி, இதில் நம்ம செய்ய வேண்டியது மூச்சை உள்ளே இழுக்கும்போது வயிறு பகுதி வெளியாகவும், மூச்சை நம்ம வெளியே விடும்பொழுது வயிறு உட்பகமாக போகணும். அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி பண்ணலாம். கண்களை மூடி குறைந்து கையில் சிறுமுக துறையோட உள்ளங்கை வந்து வயிற்று தொப்புள் பகுதியில் வைத்துக்கொண்டு நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும் போது இவற்றை முழுமையாக மூச்சு உள்ளே இழுக்க வேண்டும், முழுமையாக மூச்சு வெளியே விட வேண்டும். இதுதான் இதோட அடிப்படை. இதை வேகமாக செய்யலாம், வேகமாக மூச்சு இழுத்து வேகமாக விடலாம். ஆரம்ப நிலையில் சுலோவாக செய்து பிறகு பழகப்படுத்தி நம்ம வேகமாக செய்யலாம். அடுத்த நிலை கபாலபதி. கபாலபதி என்பது நாசிப்பு, அதாவது மூக்கு துவாரத்திலிருந்து நம்முடைய நுரையீரல் வரல கொடுக்கக்கூடிய அந்த பேசேஜை, காற்று குழாய்களை சுத்தப்படுத்தக்கூடியது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய சதைகளோ, எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கொழுப்புகளோ, சளி, இது எல்லாமே இது சைனஸ்லேருந்து எல்லா விதமான தலைவலி, ஒற்றை தலைவலிலிருந்து எல்லாத்துக்கும் நல்லது. இப்போ நோய் எதிர்ப்பு சக்திக்காகவே இதை நம்ம இதை பண்ண முடியும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷம். எல்லா பிராணாயாமங்களோட இதுதான் தலைமையான பிராணாயாம பயிற்சின்னு சொல்லலாம். இந்த கபாலபதி பஸ்திரிக்காவை விட ஏன் சிறந்தது அப்படின்னா, இதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம வச்சு வெளியில் விட போகிறோம் அப்படின்னா. இப்படி வெளியே விடும்போது வயிறு உட்பக்கமாக போக வேண்டும். ஃபோர்ஸாக நம்ம மூக்கு வழியாக 2 துவாரங்கள் வழியாக காற்று வெளியேற்றும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத இதுகள் வெளியாகி பேசேஜெலாம் க்ளீன் ஆகி நாசில் பேசை சுத்தமாகிறதுனால எந்த விதமான அழுப்பும் இல்லாமல் ஆக்சிஜன் அதிகமாக கெப்பாசிட்டி வந்து, லங் கெப்பாசிட்டி வந்து ரிசீவ் பண்ணும். ஸோ இந்த பயிற்சி மூலமாகவும் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். அடுத்தது தான் நம்முடைய இந்த ஒரு பக்கம் மூச்சை இழுத்து ஒரு பக்கம் விடக்கூடிய இந்த பயிற்சி. இதன் மூலமாகவும் நம்ம வந்து உடலுடைய வெப்ப சூழ்நிலை, வெப்பம் கோல் ரெண்டுமே வந்து சமப்படுத்த முடியும். சூரியன் ஆடி சந்திரன் ஆடின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்கத்துடைய காற்றை உள்ளே எடுத்து இன்னொரு பக்கமாக வெளியே விடுறோம், இன்னொரு நாசில் வழியாக காற்றை உள்ளே எடுத்து அதே எந்த பக்கம் விட்டோமோ அதை செல்ல வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈஸி இது. நாடி சுத்தி பிராணாயாமம்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ரவுண்ட், இந்தமாரி ஒரு 10 to 15 வரைக்கும் நம்ம செய்யலாம். இந்த 3 காலையில் ஒரு 10 நிமிஷமும் மாலையில் ஒரு 10 நிமிஷம் செய்யணும்னா உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நன்றி அனைவருக்கும்.